ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஓபி வித் அன்னலக்ஷ்மி அகிலன். இன்னைக்கு நம்ம அந்த டிபேட்டோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ நீங்க வந்து எந்த ஏஜ் உங்களோட மேரேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? நீங்க கோல் ஓரியண்டட், எனக்கு நல்லாவே தெரியும். எவ்ரிவன் இஸ் ஹேவிங் சம் ட்ரீம். தெரியும் த்ரிஷா, ஷி இஸ் எ முன் வின்னர் இல்ல, முன் வின்னர் இன் மலேசியா. சொல்லி 27 28 27 28 27 28 You are ready to go with that. Abhi thane edukka maatanga adu enga anna irukane appadi illa aunty enak enna na just because I'm getting married doesn't mean I'm going to deviate from my goal. Okay adhu enak ellarume enna na kind of partner we need yes enak enna na ipo yo marriage nala ennala idu panna mudiyadhu adu panna mudiyadhu appala so marriage is not the problem we need the right partner to travel with. Marriage is like a boost. Good. You'll have a person who's going to encourage us. Very who's going to be near us. அவ்வளவு தான் தவிர அவர்னால எனக்கு ஏதாச்சும் நடக்க போகுதுன்னா ஏதாச்சும். So you don't want to be dependent on your husband's side. இல்ல அது economically இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது moral support. We need to create our own identity. Wow. See, every human சரி, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் கோல் வந்து ரியலி அப்ரிஷியேட், ஹேட்ஸ் ஆஃப். அதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரில. இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் எடுத்த டிசிஷன்ஸ் தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லா ஆண்டி ஐ சே எஸ் மேபி சிச்சுவேஷனால நீங்கள் எடுத்த முடிவுகளாக இருக்கலாம், ஆனால் யூ குட் ஹவ் ஃபாட் அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, நீ என்ன சொல்கிற? நீங்கள் எடுத்த டிசிஷன்னால பெருசாக எந்த தப்பும் நடக்காததுனால இப்போ பெருசாக எதுவும் தெரியல. பட் ஏதாவது உங்களுக்கு ரிக்ரெட் இருந்ததுன்னா அப்போ வந்து தப்பாக தெரிஞ்சிருக்கலாம். You got appa, yeah. You got a sweetheart, but not all women. Not all women get a husband like my dad. Okay, obvious. Okay, what do you say? Auntie, நான் வந்து அப்போதைக்கு that was something revolutionary. Okay. இப்போதைக்கு இது ஒரு revolution. Okay. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டைம் இது ஏன் பெர்ஸ்பெக்டிவ் ஆண்டி அப்படின்னு ஐ எம் அஸ்கிங் யுவர் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ். என்னன்னா தட் வுட் மீன் சம்திங் ரெவல்யூஷனரி, இப்படி பண்ற அது ஒரு ரெவல்யூஷனா இருக்கும். இப்போதைக்கு இது ஒரு ரெவல்யூஷன், அவ்வளவுதான். I can't tell you நீங்க பண்ணது தப்பு இல்ல அவங்களுக்கு அதெல்லாம் இல்ல. இப்போதைக்கு இட் வாஸ் a need. It was not a choice at all. எனக்கு இது வேணும் அப்படின்னு இருந்துச்சு, இப்போதைக்கு இது வேணும், அவ்வளவுதான். வெரி குட், ரியலி ஐ அப்ரிஷியேட். உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 கிளியர் விஷன் இருக்கு உங்களோட ஃபியூச்சர் பத்தின ஒரு விஷன் இருக்கு. இது நீங்க வந்து 100% என்னோட விஷன் மாத்திரம்தான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்க போறீங்களா, இல்ல வாழ்க்கைய வாழ போறீங்களா? வின்னிங் வேணுமா இல்ல லிவிங் வேணுமா? லிவிங்ல வந்து உங்களோட விஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்க விஷனை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? எனக்கு வின்னிங் தான் முக்கியம். வின்னிங் வில் ஹேப்பன் அலாங் வித் லிவிங். லிவிங்குள்ளே வின்னிங் இல்லை, வின்னிங்குள்ளே லிவிங். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வின் பண்ணால் தான் நம்ம ஃபுல்லாக லிவ் பண்ணுறோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். ஸோ வந்து அது சொன்ன மாதிரி கோடு பண்ணுன்னு தான் ஆண்டி, தனித்தனியாக கிடைக்காது, ரெண்டு ஒன்றா தான் கிடைக்கும். ஒன்றா தான் கிடைக்கும். லைஃப்பில் விட்டு கொடுத்துட்டோம். Which one you will prefer, living or winning? My brain is telling winning, my heart is telling living. இல்லை ஆண்டி, I want to enjoy my life fullest with the person near me, with my husband near me. Okay. Having kids not adala la. So you want to enter a
family life along with your என்ன சொல்றது உன்னோட அந்த winning நான் எனக்கு என்னன்னா I don't want to like பிரிச்சலாம் இல்ல ஆண்டி that's what அது என்ன சொல்ல like I appreciate you Trisha because we are sailing on the same boat தீரி யாருக்கோ எங்கயோ Yes, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இவ்வளவு நேரம் உங்க பெர்ஸ்பெக்டிவ் சொன்ன மாதிரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வின்னிங் 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 அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா சாட்டிஸ்ஃபை ஆகவே ஆகாது எது வின்னிங் 10th படிக்கிறப்போ 10th ல ஹையஸ்ட் ஸ்கோர் இஸ் வின்னிங் 12th படிக்கிறப்போ 12th ல கிடைக்கக்கூடிய ஹையஸ்ட் ஸ்கோர் பிளஸ் நம்ம நினைச்ச சப்ஜெக்ட் இஸ் வின்னிங் ஆமா அந்த ஸ்டேஜுக்கு அதுதான் வின்னிங் அதோட நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகி நின்றுமா இல்ல ஜஸ்ட் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம வைக்கிறப்போ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும் வின்னிங் பத்தி அப்போ வி ஆர் லாங்கிங் டு கோ அண்ட் கெட் இட் அது மாறவே போறது இல்லை பட் அதுக்காக நான் என்ன விஷயத்தையும் தியாகம் பண்றேன்னா அது அப்சல்யூட்லி இட் இஸ் முட்டாள்தனம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் எனி ஒன் டு அக்செப்ட் திஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஸ்டேஜில் என்னோட எல்லா விஷயமும் வந்து என்னோட ஃபேமிலி பார்த்துக்கிறது எனக்கு அதுதான் வின்னிங் ஒரு பெஸ்ட் ஃபேமிலி நான் செட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட வின்னிங் பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது அப்புறம் நான் சும்மா இருந்து என்ன பண்ண போறேன் நான் படிச்சதோ இதோ இந்த உலகத்துக்கோ எதுக்கோ ஒன்று கொடுக்கறதுக்கு அதே ஒரு வின்னிங் பெர்ஸ்பெக்டிவா பார்த்தேன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் சரி நான் கொடுக்கறது மாத்திரம் தானே அதை கொடுக்கறதுனால யாருக்காவது பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தப்போ ஓகே என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு 4-5 பேர் என்னை ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து என்னை மீட் பண்றப்போ அப்போ புரிஞ்சிச்சு ஓகே நான் என்னோட ஒர்க்கை கரெக்டாக பண்றப்போ எனக்கான வின்னிங் ஸ்ட்ராட்டஜியே அதுதான் என்னோட ஒர்க் கரெக்டாக பண்றப்போ என்னோட ரிசல்ட் லேட்டாக வேணும் கிடைக்கலாம் என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னை ஞாபகம் வச்சுட்டு ஒரு 5 ஸ்டூடெண்டே வந்தா கூட அது என்னோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஓகேவா அப்போ நான் அதை நான் வின்னிங் நினச்சி அந்த ஒர்க்கை நான் பண்ணலை ஆனால் ஐ ஒன் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அப்போது நமக்கு பிடிச்ச விஷயத்த 100% நம்ம சந்தோஷமாக பண்ணாலே அது வின்னிங்க்கு கொண்டுட்டு போய் விட்டுரும் இல்லையா ஒரு பர்பஸ் இருக்குது நம்ம செய்கிற எந்த விஷயத்துக்குமே அப்போ அதுதானே வின்னிங்கு அதுக்கு நடுவில் நம்ம லிவிங்கை விட்டுருமே சில விஷயங்களில் நம்ம ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது இந்த இடம் இது ரைட் அப்படின்னு என் பிரெயினுக்கு பட்டுதுன்னா ஐ வில் கண்டினியூ இதோட எனக்கு ரைட் சூட் ஆகாது அப்படின்னா அங்கிருந்து ஈஸியாக குவிட் பண்ணிட்டு வந்துடுறது தான் பெஸ்ட் டிசிஷன்ன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இட் மே பி எ பிரேவ் டிசிஷன் ஆனால் எனக்கு நிம்மதி அட் எனி காஸ்ட் இல்லைம்மா தட்ஸ் எ பிரேவ் டிசிஷன் நான் சொசைட்டி நான் ஜட்ஜ் பண்ணிடும்பா நான் இது இந்த நிமிஷத்தில் இது குவிட் பண்ணால் எனக்கு உலகம் அப்படி பண்ணிடும்பா அப்படி தட் இஸ் கோவிட் இஸ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் டு குவிட் எனி டைம் ஓகே ஓகே ஸோ இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லை ஐ எம் அ வின்னர் ஐ எம் அ கண்டென்ட் வின்னர் அடுத்த என்னோட ஸ்டெப் எது அப்படின்னு கேட்டால் அது அந்த சமயத்தில் டிசைட் பண்ணுற விஷயமா நிச்சயமாக இருக்கவே இருக்காது ஒரு ஸ்டேஜில் ஃபுல்லும் நான் வின் பண்ணணும் பிளேஸ் ஒன் வரணும் அது வரணும் இது பண்ணணுன்றது என்னோட வின்னிங் வின்னிங்கான ஒரு தேர்ஸ்டாக இருந்தது இப்போது எனக்கு வின்னிங்கிறது எனக்கு முக்கியமாக இல்லை எனக்கு லிவிங் அப்படிங்கிறது நான் இங்கே லிவ் பண்ணுறப்போ நான் சாட்டிஸ்ஃபைடாகவும் என்னோடய கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி ஆர் எனி ஹியூமன் அது நான் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நான் வின் பண்ணிடுறேன் தானே அப்போ லிவிங் இஸ் த லைஃப் லிவிங் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது என்னோட ஸ்டார்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் யா ஸோ எல்லாருமே ஒரு 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 ரீசனுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நீ யாருக்காக வாழ்கிற உன்னோட பர்பஸ் ஆஃப் லிவிங் என்ன இட்ஸ் நாட் வின்னிங் இட் இஸ் நாட் பிளேஸ் ஒன் எதுக்காக வாழ்கிறோம் ஏதாவது ஒரு விஷயம் ஏன்னா நம்ம நம்ம இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா 15 days நம்ம எல்லாம் ஈஸியாக மறந்துடுவாங்க 2 days நியூஸாக இருக்கும் நீ நார்மலாக செத்து போனேன்னா நார்மலாக செத்து போனேன்னா உன்னோட உன்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நடுவில் 1 நியூஸ் இல்லை 2 நியூஸ் ஒரு அப்நார்மலாக செத்து போனால் 10 நியூஸ் அதுதான் ஃபேக்ட் இந்த உலகத்துக்கு ஏதாவது நீ கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செத்து போனால் 1 நியூஸ் உன்னை வருஷா வருஷம் ஞாபகம் வச்சுப்பாங்க ஞாபகம் வச்சுப்பாங்கன்னா அந்த 1 second அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் ஆஃப் அவர் லைஃப் இல்லையா இது இல்லாமல் நீ இந்த உலகத்துக்கு வந்துட்டு ஏதாவது சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது மாத்திரம் பர்பஸ் கிடையாது நீ அந்த சொசைட்டி டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்கிறதும் ஒரு பர்பஸ் தான் பர்பஸ் ஆஃப் யுவர் லிவிங் அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று தோணும்ல லைஃப்பில் ஓகே இதுதான் என்னோட பர்பஸ் அப்படின்ட்டு ஏன்னா எய்ம் இல்லாத ஒரு லைஃப்ன்றது வந்து துடுப்பு இல்லாத ஒரு படகு மாதிரி அது கண்டுபிடிக்க எங்கே வேணாலும் அலையும் அது மாதிரி நிச்சயம் ஒரு 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 நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்கள் இங்கே வந்ததுக்கான எய்ம் என்ன நீங்கள் என்னவா நினச்சிட்டு இந்த இந்த உலகத்தை கிராஸ் பண்ணி போகிறீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நல்லா தீர்க்க முடியும்னு சொல்ல முடியாது பசியோ படிப்போ இல்லை ஒரு போடுறதுக்கு லைக் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸோ வீடோ இது மாதிரி இருக்கிற அந்த பேசிக் நீட்ஸை நல்லா சால்வ் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியாது பட் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும்
நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பட் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ரெவல்யூஷனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. சோ நீ வந்து ஹியூமன் ரைஸ் எல்லாரையும் நீ கன்சிடர் பண்ணி சொல்றோம்ல பர்பஸ் ஆஃப் லிவிங். சோ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல நீ என்ன ஹெல்ப் பண்ணனும்னு நினைக்கிறேன். ஓகே வெரி குட். எனக்கு வந்து எப்படின்னா நிறைய இப்போ போன ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் பார்க்கும்போது அப்போ விட இப்போ இருக்கவங்க எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல ஒரு 9-to-5 ரொட்டீன்ல அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதுதான் சக்சஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது 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 மட்டும் சக்சஸ் இல்லை பட் அது இல்லாமே நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும். அது அதை வந்து யா தட்ஸ் கால் லிவிங் தான் வந்து முக்கியம். சாட்டிஸ்ஃபைடா பேலன்ஸ் கொஞ்சம் ஜெல்ஸ் இது இருந்தா இத வின்னிங் நடந்துட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் ஆல் லிவிங். என்ன பொறுத்த வரைக்கும் Maybe it's living or winning, it's up to you. இப்போ நானும் சக்தியும் வந்து லிவிங் அதை தான் நினச்சிட்டு இருக்கோம். சிவானியும் கிட்டத்தட்ட அதே தான் லிவிங் அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறான். நீ வந்து வின்னிங் தான் உன்னோட ஏதாவது ஒரு மோட்டோ ஆஃப் யுவர் லைஃப் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அது தப்பு கிடையாது. அது உன்னோட ஸ்டேட்மெண்ட் இல்லை உன்னோட இது வாழ்க்கையே இப்படிதான் வாழணும்னு ஒரு எனக்கு வாழ்க்கை எப்படி வாழணும்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் பி அ சப்போர்ட் டு அ பர்சன் டசன்ட் ஹேவ் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் இருக்காங்க ஆண்டி, எனக்கு நிறைய இது இருக்கு, ஸ்கேட்டரான எய்ம்ஸ் இருக்கு. ஓகே எனக்கு என்னன்னா ஹவு கேன் ஐ டெல் இட், யூ லைக் டு சப்போர்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் இம்பாக்ட் பீப்புள்ஸ் லைஃப். குட். ஐ வாண்ட் இம்பாக்ட் பீப்புள்ஸ். யூ வாண்ட் டு பீ அன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் யுவர் லைஃப். வரானாலே காலேஜ் ஒரு கெத்து தான். மச்சான் பீ ஹானஸ்ட். ஓகே நானே வந்து என்ன பயங்கரமா அட்வைஸ் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிவைட் பண்ணா இவ ஸ்பீச் இவ டிராமா. இல்ல ஆண்டி எனக்கு என்னன்னா யா வி ஆர் கோயிங் டு டை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நியூஸா கூட இருக்கலாம் நம்ம வாழ்க்கை. எனக்கு என்னன்னா ஐ மஸ் இம்பாக்ட் பீப்புள்ஸ் லைஃப். ஐ மஸ் இம்பாக்ட் எப்படி சொல்ல அவங்க பேரண்ட்ஸ்க்கே அது ஆப்போசிட்டா போய் முடியுது. போய் வந்து இது அடைக்கல இல்லத்துல போய் விடுறது. எனக்கு என்னன்னா அனாத இல்லத்துல போய் அதே வந்து ஒரு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் அவங்களுக்கு ஆகுது. அவங்களுக்கு என்னன்னா ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். எங்க அம்மாக்குன்னு எங்க நான் எதுக்கு எங்க அம்மா பாத்துக்க முடியும். எனக்கு என்னன்னா ஐ வாண்ட் டு கிரியேட் அ பிளேஸ் வேர் எவ்ரி ஒன் யூ நோ தே டோன்ட் ஃபீல் அலோன் இன் திஸ் வேர்ல்ட். நம்மளுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு இல்லை. தே மஸ்ட் ஹாவ் சம் ஒன். ஐ மஸ்ட் பி தட் சம் ஒன் ஃபார் தெம். திஸ் இஸ் ஐ மீன் என்ன பொறுத்த வரைக்கும் success or failure. It's about the path you take and what you experience. Experience is only a rich resource. Okay. So, என்ன பொறுத்த வரைக்கும் ஐ மஸ்
ஐ மஸ்ட் சி குட் ஐ மஸ்ட் சி பேட் ஐ மஸ்ட் சி எவ்ரி திங் கண்ணை மூடுதுக்குள்ள வி ஷுட் சி எவ்ரி வி மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி திங் ஆல்ரெடி இது நான் இதை நான் கேட்டு தெரிஞ்சிட்டேன் வாசிச்சு தெரிஞ்சிட்டேன்னு இல்லாமல் ஐ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி திங் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அது அது ஒரு லெசன் நம்மளுக்கு அவ்வளோதான் அதான் வாழ்க்கை லவ் யூ பேபிஸ் லவ் யூ எனக்கு உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் ஆண்டி இப்போ என்னன்னா உங்க ஜெனரேஷனுக்கும் எங்க ஜெனரேஷனுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இப்போ என்னன்னா நான் நீங்க வந்து கல்யாணம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க எங்க இதுலயும் நிறைய பேர் கல்யாணம் முக்கியம்னு நினைக்கிறாங்க முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க பட் ஃப்ரீடம் டு பி சிங்கிள் இஸ் ரைட் ஆர் ராங் உங்க அது ஏன் ராங்னு நிறைய பேர் உங்க ஜெனரேஷன்ல ராங்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க சூப்பர் க்வெஸ்சன் இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் சிங்கிளாக இருக்கிறத விரும்புகிறோம் நிறைய பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு சிங்கிள் மாமா இருக்கிறது வந்து பெரிய பெருமையாகவே கருதி பண்ணுறவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன் இப்போ இருக்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு இது ரைட்டுன்னு தோணுது ஆனால் ஒரு ஒரு விஷயம் பண்ணுறப்போ அதை வந்து ஒட்டு மொத்தமாக பார்க்கணும் சும்மா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இது ரைட் அப்படின்னு சொல்றது வந்து சரியான விஷயம் கிடையாது இந்த இந்த வேர்ல்டு வந்து உருவாகி இப்படி ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுக்கே அந்த ஹியூமன் ரேஸ் நிறைய டெவலப் ஆகிறதுக்காக தான் இதே ப்ராசஸ் போயிட்டு இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜ் தான் ஸ்டாப் ஆகிடும் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் ஒரு பிடிமதமே இல்லாத போயிடும் பேசிக்கான விஷயமா இந்த உலகத்தில் ஆரம்பிக்கிறது வந்து அன்பு அது கல்யாணத்தில் தான் முடியணும்னு அவசியம் இல்லை அந்த அன்பு எங்கள் அம்மா அப்பா கிட்டே கிடைக்குதுங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அது ஸ்டாப் ஆகிடும் சரியா இந்த ஒரு ரீசன் இன்னொன்று நாங்கள்லாம் வந்து கம்பல் பண்ணுறதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ரீசன் ஒன்று வந்து சொசைட்டி நாங்கள் இன்னும் சொசைட்டி விட்டு வெளியில் வராத கேசஸ் தான் நீங்களும் சொசைட்டி விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா நாங்க வந்து ஒரு 50% எங்களுக்கு தோன்றத செஞ்சா நீங்க ஒரு 75% செய்றீங்க ஆனா உங்க சொசைட்டி நீங்க சொன்ன மாதிரி இவங்க கிட்ட கெத்து காமிக்கணும்ப்பா அப்படி சொல்றீங்க நீங்க இவங்க கிட்ட கெத்து காமிக்கணும்ப்பா அதுக்காக நான் ப்ரூவ் பண்ணப்பான்னு நீங்க ஒரு சொசைட்டி வச்சிருக்க மாதிரி எங்களோட சொசைட்டில ஆஹா நான் என்னோட கடமையெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு அதுதான் எங்க கெத்து அந்த கடமையை நான் செய்யாம இருக்கிறதுக்காக என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் என் குழந்தைய நான் ஃபோர்ஸ் பண்ண முடியும் அம்மா அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 22 மேரேஜ் பண்ணிக்கடா ஒரு 25 மேரேஜ் பண்ணிக்கடா ஒரு 27 மேரேஜ் பண்ணிக்கலாம் ஊரெல்லாம் நீ காரி துப்புண்டா அப்படி கம்பல் பண்றோம் அது நினைச்சா கூட உங்களோட கோல் நினைக்கிறப்போ ஒரு 50% காம்ப்ரமைஸ் துப்புனா துப்பிட்டு போட்டோம் என் குழந்தையோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற இன்னொரு வியூக்கும் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இது நிறைய பேர் எங்க ஜெனரேஷன்ல நாங்கள் அந்த முடிவு தான் எடுத்துட்டு இருக்கோம் சில பேர் கம்பல்சரெல்லாம் பண்றாங்க சொசைட்டி இம்பார்ட்டண்ட்டா நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் இம்பார்ட்டண்ட்டா இல்லை குழந்தையோட ஆசை இம்பார்ட்டண்ட்டா இல்லை குழந்தை மேல வச்சிருக்க நம்பிக்கை இம்பார்ட்டண்ட்டா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நியூஆன்சஸ் இருக்கு அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மேரேஜ் ஃபேமிலி இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ டீச்சராக நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பீட்டம்லையும் நான் பார்க்குறப்போ அந்த ஃபேமிலியோட அந்த குழந்தை வர்றப்போ அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தே தெரியும் அது ஒரு ஹாப்பி ஃபேமிலியா அந்த ஹாப்பி ஃபேமிலியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் சைல்டை வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றத எங்களால் கஸ் பண்ணிட முடியும் நான் ஒரு 20 இந்த ஃபீல்டில் இருக்கேன் கிட்டத்தட்ட ஆஸ் அ டீச்சராக இல்லாமல் ஒரு எஜுகேஷனிஸ்டாகவே இருக்கேன் இந்த உலகத்தில் நிறைய பெண்களுக்கு என்னோட எஜுகேஷன் ஆரம்பிச்சு எனக்கு சாரி நான் ஒரு எஜுகேஷனிஸ்டாக ஆரம்பிச்சது எப்படின்னா டியூஷன்ஸ் உங்களை மாதிரி இருக்கிற ஏஜஸில் டியூஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா என்னோட நாலேஜ் ஷேர் பண்ண தான் அதை ஆரம்பித்தேன் ஸோ அது என்னாச்சுன்னா அப்படி படிப்படியாக குழந்தைங்க கூட இன்டராக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல சுச்சுவேஷன் எனக்கு கொடுத்தது ஸோ என்னால் கஸ் பண்ண முடியும் சைக்கலாஜிக்கலாக இந்த குழந்தை வந்து எஃபெக்ட் ஆகிருக்குன்னா இதோட ரீசன் வந்து ஃபேமிலி தானா சக்ஸஸோட உச்சிக்கு போன எவ்வளோ குழந்தைங்க தனிமையாக இருந்திருக்காங்கன்றதையும் நான் பார்த்துருக்கேன் அந்த குழந்தைங்க எதுக்காக ஏங்கியிருக்காங்க அம்மா அப்பா சண்டை போட்டதெல்லாம் ரொம்ப காமனான சாதாரணமான விஷயம் அதெல்லாம் பெருசாக வந்து அது குழந்தை மனசை பாதிக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அது பார்த்தா தான் நல்லது ஏன்னா இந்த உலகத்துல நீங்க தனியா போய் ஏலியனா வேற எந்த கிரகத்திலயும் வாழ போறது இல்ல இதே மாதிரி சண்டை கச்சடா இருக்கக்கூடிய ஒரு ஒரு இதுலதான் வாழ போறீங்க அதையும் தாண்டி ஒரு ஃபேமிலி பாண்டிங் அப்படின்னு வர்றப்போ அம்மா அப்பா அப்படின்ற அந்த பேசிக் லவ் அந்த குழந்தைக்கு கிடைக்குது அம்மா அப்பான்ற அந்த பாண்டிங் கிடைக்குது அது ஒரு ஃபேமிலின்றது ஒரு செக்யூர் பிளேஸ் அந்த குழந்தைக்கு கிடைக்குது சண்டை போடாலும் திரும்பி சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையே இல்லாத குழந்தைங்க இன்னைக்கு ரொம்ப தளர்ந்து போய் நான் நிறைய குழந்தைங்களை பாக்குறேன் டைவர்சிஸ் அவட அந்த குழந்தைங்கலாம் எவ்வளவு சஃபர் பண்றாங்கன்னா அவ்வளவு சஃபர் பண்றாங்க அப்பதான் எனக்கு இந்த 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 ஜெனரேஷன் மேல கோபம் வர்றதுக்கு காரணமே தன்னோட சுயநலம் தன்னோட வின்னிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போறதுனால மாத்திரமே தன்னோட தன்னா தன்னை நம்பி இந்த உலகத்துக்கு வந்த ஒரு குழந்தைய வந்து சஃபர் பண்ண வைக்கிறாங்க அவங்க நினைக்கலாம் அந்த குழந்தை கேட்குற அத்தனையும் நான் அந்த உலகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டேன் தட் இஸ் நாட் லைஃப் அந்த குழந்தைக்கு தேவை பாண்டிங் அந்த பாண்டிங் எப்போ கொடுக்க முடியும் நீ ஒரு ஃபேமிலியாக இருந்தால் தான் பிடிக்கும் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கும் எல்லாருமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோட தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க யாருமே நீ சொல்றியா சரி 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 அப்படின்னு தலையாட்டிட்டு போகவே முடியாது யாராலையும் போக முடியாது எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் நான் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் மாற்றிக்க மாட்டேன்
என்னோட ஒப்பீனியன் அதை பத்தி இருந்து அப்படியே தான் இருக்க போகுது. நீங்க சொல்றதுனால தலை வேகமாட்டினாலும் ஓகேதான், சரியா? ஸோ அப்போ ஃபேமிலி இஸ் டோட்டலி இம்பார்ட்டன்ட். நம்ம இன்னமும் வந்து என்னதான் நம்ம வந்து வேர்ல்டு லெவலில் ரேங்கிங்கில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்ம ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டாக இருக்கிற இடம் எங்கன்னா கல்ச்சர், சுத்தம் சுகாதாரம் அதிலெல்லாம் நம்ம நம்ம லாஸ்ட்டு தான். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெக்கப்பட்டு ஒத்துக்க தான் வேணும். ஆனால் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கான ரீசன், எல்லா இடத்துலையும் இப்போ இந்தியன்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால மட்டும்தான். ஹாப்பியாக ஏன் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூட் என்னென்னா ஃபேமிலி. எந்த ஊரில் எவன் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுவான். அட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடையாவது இந்தியாவுக்கு வரணும், தன ரூட்டை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவான். சில பேர் அதோட வேல்யூ புரியாமல் அங்கேயே வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் நிச்சயமாக நான் என் ஊரில் தாண்டா போய் சாவேன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் நிறைய பேர் இருப்பான். எவனுமே ஒரு அனாதியாக இந்த நாட்டை விட்டு இன்னொரு இடத்துல போய் வாழணும்னு கூட ஆசைப்பட மாட்டான். அதோட பேசிக் என்ன, எது ஒன்று இங்கே இருக்குது, இங்கே இருக்க மண்ணா, இங்கே இருக்க வீடா, இல்லவே இல்லை. அம்மா அப்பா சொந்தக்காரன் அண்ணன் தம்பி அந்த மாதிரி சொந்தக்காரன் தான் இருக்கிறான், வீடோ லக்ஸரி லைஃபோ இருக்கிறது கிடையாது. ஸோ அப்போ எது பேசிக்காக வேணும், அந்த பாண்டிங் அந்த லவ், அது எங்கேருந்து கிடைக்கும், ஃபேமிலியிலேருந்து தான். ஸோ மேரேஜ் இஸ் டோட்டலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஸோ இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். மேரேஜும் ஒரு லைஃப் பார்ட்னரும் அவசியம்னு நாங்க நினைக்கல. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க வந்து ஒரு சிங்கிள் மதராவும் இருந்து ஃபேமிலி அந்த லவ் அந்த பாண்டிங் அதை கொண்டு வரலாம் அப்படின்னு.